அதிமுக பாஜக கூட்டணி முறிஞ்சு போச்சுன்னா அதிமுக கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றதா சொல்றாங்க. கூட்டணி முறியல, வளைஞ்சிருக்கு, கூட்டணி வந்து வளைஞ்சிருக்குது. நானல் ஆற்றுல நானல் வளையும்ல அந்த மாதிரி வளைஞ்சிருக்குது. இது ஒரு ஒரு சதியை நோக்கத்தோட போட்டிருக்கிற தீர்மானம். இந்த பாஜக சொல்லி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்காங்க, அதெல்லாம் கேள்வியெல்லாம் இருக்குது. இந்த தீர்மானம் எத்தனை நாளைக்கு நிற்கும் அப்படிங்கிறது தெரியாது, போக போகதான் தெரியும். ஏன்னா அதிமுகவோடு பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று ஜெயலலிதா அறிவித்தார் ஏற்கனவே. எக்காலத்திலும் எக்காரணத்தை கொண்டும் கூட்டணி கிடையாதுன்னு அறிவிச்சாரு. அதை மீறி தானே அவங்க கூட்டணி சேர்ந்தாங்க. நாலு நாளைக்கு முன்னாடி ஜெயக்குமார் அறிவிச்சாரு கூட்டணி கிடையாதுன்னாரு. உடனே அப்புறம் எடப்பாடி வந்து இதை பத்தி யாரும் பேசாமல் அமைதியா இருங்கன்னாரு. இன்னைக்கு கூட்டத்துல முடிஞ்சது அப்படின்னு தீர்மானம் போடுறாங்க. ஆக இது ஒரு நிலையான தீர்மானம் அல்ல, நிலையற்ற தீர்மானம். சார், தற்போது சொன்னீங்க இது நிலையற்ற தீர்மானம்னு சொன்னீங்க. அப்போ இதன் பிறகு மறுபடியும் பாஜக அதிமுக கூட்டணி இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் அதான் சொல்றேனே, இந்த அதிமுக பாஜக உறவு முடியவில்லை, வளைந்து இருக்கிறது. நானல் வளையும் இல்லாத மாதிரி வளைந்து இருக்கிறது. அது மீண்டும் நிமிர்ந்து கொள்ளும், அதான் உண்மை. போக போக இந்த சில மாதங்கள்ல தெரிந்து கொள்ளலாம். ஓகே சார், ஒருவேளை நம்ம முடிந்து விட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து ஒருவேளை போட்டிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு சாதகமா இருக்குமா இல்ல பாதகமா இருக்குமா? அதிமுக தனித்து போட்டிட்டாலும் சரி, அல்லது பிஜேபியோடு சேர்ந்து போட்டிட்டாலும் சரி, படுதோர்லயே சந்திப்பார்கள். இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும், தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி. உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.